அக்டோபர் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் அமைச்சர்கள் சென்னையில் தங்கியிருக்க முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய ஒரு வீடியோ தற்பொழுது வெளியாகியிருக்கிறது, அதனை பார்த்துவிடலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய திருச்சி செய்தியாளர் கதிரவன் இணைகிறார். கதிரவன், தற்பொழுது திரு வெல்லமண்டி நடராஜன் என்ன சொல்லி இருக்கிறார், விவரங்கள்? சரிண்ணா, முஸ்லீம் மகளிர் சங்க பயனாளிகளுக்கு மேம்பாட்டு நிதி உதவி வழங்கும் விழா வந்து பிற்படுத்தோர் மற்றும் திருமணம் நலத்துறை சார்பில் வந்து திருச்சி ஈபி ரோடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த இதில் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், பிற்படுத்த மற்றும் நலத்துறை அமைச்சர் வளர்மதி, மாவட்ட ஆட்சியர் சிவராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவர்கள் கலந்து கொண்டு அதாவது சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அதன் பின்னர் வந்து செய்தியாளர்கள் அவர்களை சந்தித்து பேட்டி கேட்ட போது அவர் வந்து பேட்டி தர மறுத்துவிட்டார். அதாவது 3 நாட்கள் என்னை விட்டு விடுங்கள், அதாவது 7ஆம் தேதிக்கு அப்புறம் நான் எதா இருந்தாலும் நான் தருகிறேன் அப்படின்னாரு. அது குறித்து அதாவது இந்த கூட்டத்துல நீங்க அதாவது இந்த ரத்தன் சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 தினங்களும் அனைத்து அமைச்சர்களும் சென்னையில் இருக்க வேண்டும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது என்ற கேள்விக்கு, அதற்கு என்னை 7ஆம் தேதி வரை காப்பாற்றுங்கள், அதுவரை நான் எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை, நான் 7ஆம் தேதி 3 நாட்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு சென்றார் சமினா. தற்பொழுது அக்டோபர் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அமைச்சர்கள் சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என்று தற்பொழுது முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்க வேண்டும் நாம்? சமீனா, அதாவது இவர்கள் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் வந்து அமைச்சர்கள் அங்கு சென்னையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது தற்போது வெளியாகியுள்ளதால் வந்து அதாவது மக்களிடையே ஏற்கனவே வந்து எம்எல்ஏக்கள் அனைவரும் வந்து சென்னையில் இருக்க வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் அமைச்சர்கள் மட்டுமே வந்து இப்போ 3 நாட்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் வந்து அதாவது சில முக்கிய முடிவுகள் இங்க எடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் வந்து இப்ப தற்போது பொதுச் செயலாளர் பதவிக்கும் இவர்கள் வந்து போட்டி இருப்பதால் வந்து இருவருக்குமே போட்டி இருப்பதால் இது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சமீனா, அக்டோபர் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் அமைச்சர்கள் சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என்று தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இதுபற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் திருச்சி கதிரவன் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.